எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்வீட் அதாவது ஹல்கோவா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இத பார்க்கலாம். நான் ஒரு பேன்ல 1/2 கப் கீ எடுத்திருக்கேன். அந்த கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். இதை இப்போ இந்த கீயோட நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகும் போது இது வந்து ஒரு ஸ்டேஜில் ஃப்ராத்தியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். ஃப்ராத்தியாக வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் திரும்பியும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதை இப்போ ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கூல் பண்ண போகிறோம். இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ ஒரு மிக்சியில் நான் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதோட 2 கார்டமம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் பண்ண சுகரை இப்போ இதோட ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஸ்பூனை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி இன்னுமே வந்து கெட்டியாகும். இதை வந்து இப்போ ஒரு பிளேட் ஆர் ட்ரேயில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க, கீயை வச்சோ இல்லை ஆயில் வச்சோ. அதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி நல்லா டேப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம க்யூப் க்யூபாக கட் பண்ணிடலாம். இதை இந்த சின்ன சின்ன பொட்டி கடைன்னு சொல்லுவாங்கள்ல, அதிலெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தாலே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.